ஐந்து மாநில தேர்தல் முடிவுகளை விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியினுடைய டெல்லி அலுவலகத்தில் கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், தெலுங்கானா, மிசோரம், சத்தீஸ்கர் என்ற ஐந்து மாநில தேர்தல் முடிவுகள் முன்னணி நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. முன்னணி நிலவரங்களில் மிக முக்கியமான மூன்று மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி முன்னிலை பெறுவதாக இப்போது செய்தி வந்து கொண்டிருக்கிறது. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய மூன்று மாநிலங்களிலும் காங்கிரஸ் முன்னிலை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ராஜஸ்தானில் அந்த கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தென்படக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சியினர் டெல்லியில் அவர்களுடைய அலுவலகத்தில் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அநேகமாக காங்கிரஸ் கட்சி நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு கொண்டாட்டத்தில் ஈடுபடுகிறது என்று சொல்ல வேண்டும். அடுத்தடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் தொடர்ச்சியாக தோல்வியை சந்தித்து வந்த அந்த கட்சி பஞ்சாப் மாநிலத்தை தவிர பெரிய மாநிலம் எதிலும் ஆட்சியில் இல்லாத ஒரு நிலையில் கர்நாடகாவில் இருந்த ஆட்சியையும் பறிகொடுத்த ஒரு சூழலில் மீண்டும் ஒரு கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய வேளையில் இந்த முடிவுகள் என்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வாக்கு என்பது என்ன என்பதை சொல்லக்கூடிய வகையில் இந்த முடிவுகள் இருக்கின்றன. காங்கிரஸ் கட்சியினருக்கு குறிப்பாக ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய முடிவுகளாகவும் பாரதிய ஜனதா கட்சி சில படிப்பினைகளை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பாகவும் இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். ஹிந்தி ஹாட்லேண்ட் என்று சொல்லக்கூடிய ஹிந்தி பேசும் மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய மாநிலத்தில் காங்கிரஸ், பாஜக என்கிற இரண்டு கட்சிகள் மட்டுமே பெரிய கட்சிகளாக இரு துருவ அரசியல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தில் இந்த முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் என்கிற இந்த மூன்று மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சி என்பது முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் நாம் இந்த தேர்தல் நிலவரங்களை பார்க்கிறோம். முன்னணி நிலவரங்கள் என்பவை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய திருச்சி வேலுசாமி இணைந்திருக்கிறார். மிசோரத்தில் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய ஆட்சியை இழக்கிறது. மிசோரம் மக்கள் முன்னணி 23 இடங்களை பிடித்திருக்கிறது. 20 இடங்கள் பெரும்பான்மைக்கு என்கிற நிலையில் 23 இடங்களில் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. வடகிழக்கு மாநிலத்தில் காங்கிரஸ் என்பது தொடர்ச்சியாக இறங்கு முகத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். அதேபோல் ராஜஸ்தானில் 199 100 இருந்தால் ஆட்சி என்கிற நிலையில் 100 இடங்களை இப்போது முன்னணி நிலவரத்தில் தொட்டிருக்கிறது. காங்கிரஸ் பிஜேபி 75 இடங்களை தொற்றிருக்கக்கூடிய நிலை பார்க்கிறோம். மற்றவை என்கிற இந்த 21 என்பது எப்படி போகிறது என்பது இனி வரக்கூடிய சுற்றுகளிலே அதனுடைய நிலைமை தெரியலாம். மத்திய பிரதேசத்தில் பாஜக 101, காங்கிரஸ் 108 என்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. தொடக்கத்தில் பாஜக முன்னிலை பெற்றது, காங்கிரஸ் பின்தங்கிய ஒரு நிலை இருந்தது. 230 தொகுதிக்கான முடிவுகளில் 224 முன்னணி நிலவரங்கள் வெளியாக இருக்கின்றன. 101 பாஜக, 108 காங்கிரஸ் என்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. இது காலையில் வந்த முடிவுகளை ஒப்பிடும்போது இப்போது நிலைமை மாறியிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். 15 மற்றவர்கள் என்கிற நிலைமை. தெலுங்கானாவில் தொடக்கம் முதலாக ஒரே நிலை. தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி 90 இடங்கள் இருக்கிறது, காங்கிரஸ் 15 இடங்கள். தெலுங்கானாவில் பெரும்பான்மைக்கு தேவை 60, 60 விட 90 இடங்கள் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி பார்க்கிறோம். சத்தீஸ்கர் மாநிலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட சத்தீஸ்கருடைய நிலைமை என்பது இரண்டு கட்சிகளுக்கு இடையில இருந்தது. மூன்றாவது கட்சியாக அஜித் ஜோகி தலைமையிலான கட்சி கூட்டணி அமைத்திருந்தது. அதில் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை கடந்து 90 இடங்கள் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் 2/3 இடங்களிலே முன்னணி வைக்கக்கூடிய நிலையில், 60 இடங்களில் முன்னணி வைக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் இருக்கிறது. 23 தொகுதிகளிலே பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை பெறுகிறது. மாயாவதி அஜித் ஜோகி கூட்டணி 7 இடங்களில் முன்னிலை பெறுகிறது. இப்போது இருக்கக்கூடிய நிலவரங்களின்படி வடகிழக்கில் ஆட்சியை காங்கிரஸ் இழக்கிறது, மிசோரமில் இழக்கிறது. சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் முன்னணியில் இருக்கிறது. தெலங்கானாவில் டிஆர்எஸ் முன்னிலையில் இருக்கிறது. திரு வேலுசாமி நம்மோடு இருக்கிறார். இந்த முடிவு அப்படின்றது வந்து நிச்சயமாக உங்களுக்கு உற்சாகத்தை தந்திருக்கும். இது வந்து நீங்கள் கருத்து கணிப்புகளே கணிக்க முடியாத அளவுக்கான போட்டி இரண்டு மாநிலத்தில் இருந்தது. ராஜஸ்தானில் வந்து காங்கிரஸ் முன்னிலை பெறும்ன்றது ஏறத்தாழ எல்லோருக்கும் ஒரு யுனானிமிட்டி இருந்தது, ஒருமித்த கருத்து இருந்தது. மத்திய பிரதேசம் அண்ட் சத்தீஸ்கரில் வந்து இழுபறி கணிக்க முடியவில்லைன்னு சொல்லி அவங்க கணிப்புகள் மாறி மாறி, சிலது பிஜேபி வரும், சிலர் காங்கிரஸ் வரும்னு சொன்னாங்க. இப்போ அந்த கணிப்புகள் கணிக்க முடியாத இடத்தில் காங்கிரஸ் இப்போது ஒரு வெற்றி முகம் காட்டி கொண்டிருக்கிறது. இதற்கு முக்கியமான காரணம்னு என்ன நினைக்கிறீங்க? அதான் இந்த நீங்கள் சொன்ன 2/1 தான் இன்ப அதிர்ச்சி சத்தீஸ்கர். ஆனால் மத்திய பிரதேசத்தையும் நாங்கள் கணித்தோம். எப்படி என்றால், சில நாளுக்கு முன்பாக, அங்கே சில மாதங்களுக்கு முன்பாக நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அந்த 230 சட்டமன்ற தொகுதிகளில் நகர்ப்புறத்தை சேர்ந்தது வெறும் 70 தான், மீதி எல்லாம் கிராமப்புறங்களை நடக்கிய தொகுதிகள்.
அந்த உள்ளாட்சி தேர்தலே கிராமப்புறங்களிலே நடந்த தேர்தல்களில் காங்கிரஸ் கிடைத்த வெற்றியில் பாதி கூட பிஜேபிக்கு வரல. அடுத்து நடக்கிற இந்த தேர்தலில் அந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் அதிகமான இடங்களை காங்கிரஸ் பிடித்தாலே ஆட்சி பிடிக்கும் என்று நாங்கள் கணித்தோம், அது வந்திருக்கு. ஆனால் சத்தீஸ்கரில் இவ்வளவு பெரிய வெற்றி வரும் என்று நாங்களும் எதிர்பார்க்கவில்லை, அது உண்மைதான். நீங்கள் முதலிலே சொன்னதை போல அடுத்து என்ன என்பதற்கு என்னுடைய கணிப்பு என்னவென்றால், நீங்கள் இதை சொல்லுகிற மூன்று மாநிலங்களை சொல்லுகிற போது தொடர்ந்து இதயம் இதயம் என்றே சொன்னீர்கள். இதயம் எங்களுக்கு பலப்பட்டிருக்கிறது, பிஜேபிக்கு பலவீனப்பட்டிருக்கிறது. இதோட பெரிய இதயம் உத்தரப்பிரதேசம், இது ஹிந்தி ஆட்லாண்ட், ஒரிஜினல் ஹிந்தி ஆட்லாண்ட் உத்தரப்பிரதேசம். அங்க வந்து பிஜேபி ஆட்சியில் இருக்கிறது, காங்கிரஸ் நான்காவது இடத்துல இருக்கு. அது முதலிடத்திலே ரெண்டாயிரத்தில் வரப்போறது பிஜேபிக்கு ஆதரவா யாரும் இருக்க போறதில்ல, அதுதான் அதுல உண்மை. நீங்க சொன்னது இதயம் சொன்னதுனால இந்த இதயத்துல பலம் பெற்றிருக்கோன்னு சொன்னேன். சார், ஓபிஐ பத்தி பேசலாம், அதையும் பேசலாம். ஆக அடுத்து வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவு என்ன இருக்கும் என்பதற்கான அடையாளம் இது.